ஹாய் விவேஸ், இன்று நாம் டீ கடை ஸ்டுடியோவில் சட்டமறிவும் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், மின்வாரியத்தை பற்றிய இன்னொரு தகவலை பற்றி பார்க்க போகின்றோம். அது என்னவென்றால், தற்போது அனைவரின் வீட்டில் மின் இணைப்பு இருக்கும். இந்த மின் இணைப்பு பயனீட்டு அளவு 2 மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கப்படும். எடுக்கப்பட்ட நாட்களிலிருந்து 15 அல்லது 20 நாட்கள் கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்படும். நாம் இந்த கால அவகாசத்திற்குள் கட்டணம் செலுத்த தவறிவிட்டால் மின் இணைப்பு ஊழியர்கள் நம் வீட்டிற்குள் வந்து மின் இணைப்பு துண்டிப்பது அல்லது பீஸ் கேரியர் பிடுங்குவது போன்ற நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இது முற்றிலும் சட்டத்திற்கு புறமானது. அதாவது, மின் இணைப்பு துண்டிப்பதாக இருந்தால் அதற்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது நோட்டீஸ் மூலமாகவோ தகவல் கொடுக்க வேண்டும். அப்படி எதுவும் கொடுக்காமல் மின் இணைப்பு துண்டிப்பது குற்றச்செயலாகும். கண்டிப்பாக நாம் வழக்கு பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நமது வைப்பு தொகை டெபாசிட் தோராயமாக 1-2000 ரூபாய் கண்டிப்பாக மின்வாரிய கணக்கில் செலுத்தியிருப்போம். நமது மின் பயனீட்டு அளவு தொகை 2000 ரூபாய்க்குள் இருந்தால் மின் இணைப்பு கண்டிப்பாக துண்டிக்க கூடாது. அப்படியும் துண்டித்தால் நியாயப்படி கேள்வி கேட்க நமக்கு உரிமை உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டீ கடை ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி.